அண்மை காலங்களாக வெளிநாடுகளுக்கு எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் முயற்சி செய்து நிறைய பேர் அங்கு போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற ஆசையில் சில தவறான ஏஜென்சிகளிடம் சில தவறான முகவர்களிடம் அகப்பட்டு அவர்களினுடைய வாழ்க்கையே சிக்கலில் மாட்டப்படுகின்ற விதமாக ஒரு சிலருக்கு வந்து சில நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கின்றது. அந்த மாதிரியாக தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இரண்டு தரப்புமே தமிழர்கள் என்றுதான் சொல்ல தோணுகிறது. ஒரு தரப்பு வந்து நிச்சயமாக தமிழர்கள், மற்றவர்களும் வந்து அவர்களுடைய பெயரை வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தமிழர்கள் என்றுதான் அவர்களையுமே சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த முதல் தரப்பினர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சட்டவிரோதமாக பயணம் செய்கின்றதுல வந்து ஒரு வித்தியாசமாகவே கொழும்பு துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கப்பல்ல ஏற்றப்பட்டிருந்து வெற்று கொள்கலனுக்குள்ள ஏறி இருந்து மலேசியாவுக்கு செல்ல முற்பட்ட நிலைமையில இறுதியாக சீனாவில வைத்து அவர்களை வந்து கைது செய்து தற்பொழுது மறுபடியுமாகவே நாட்டுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள், இலங்கை நாட்டுக்கு திருப்பி அனுப்பி இருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இங்கிருந்து மலேசியாவுக்கு தப்பி செல்ல முற்பட்டவர்கள் என்னென்ன சீனாவில் வச்சு கைது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இதனுடைய முழு விவரங்களை நான் தற்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை விட இரண்டாவது தரப்பினர் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அதிகாலை வேளையில வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்திருக்கிறார்கள் வடபகுதியை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை. அதாவது போலியான விசா மூலமாக ஐரோப்பாவுக்கு தப்பி செல்ல முற்பட்டார்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேரெல்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக நீங்கள் முன்முரமாக எல்லா வேலைகளையும் செய்கின்றீர்களோ அந்த முன்முரத்தை வந்து அது சரியான வழிதானா என்றதை அறியறதிலையும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில இரண்டு நபர்களை வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துல வைத்து கைது செய்கின்றார்கள். இவர்கள் இருவரும் தற்பொழுது ஒரு நாளுக்கு இல்லாட்டி இரண்டு நாளுக்கு முன்னதாக தப்பித்து மலேசியாவுக்கு சென்றவர்கள் கிடையாது. இவர்கள் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னதாக ஜனவரி 30 அன்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கொழும்புல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேக்ஸ் யூனிகார்ன் எனப்படுகின்ற ஒரு கப்பல்ல ஏற்றி வைக்கப்பட்டிருந்த வெற்று கொள்கலனுக்குள்ள மறைந்து அவர்கள் மலேசியாவுக்கு தப்பி செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 மலர்மதி ராஜேந்திரன் என்பவரும் மற்றவர் வந்து 39 ஜெயக்குமார் தர்மராசா என்பவரும் தான் இவ்வாறு அந்த கொள்கலனுக்குள்ள அவர்கள் மறைந்து தப்பி செல்ல முயற்சி செய்தவர்கள். ஆகவே இவர்களுடைய பெயர் விவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்களும் தமிழர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் மலேசியாவுக்குன்றுதானே அந்த கொள்கலனுக்குள்ள மறைந்து தப்பி சென்றார்கள். இப்படியாக இருக்கின்ற பொழுது அந்த கப்பலும் மலேசியாவை சென்றடைகின்றது. ஆனால் அங்கு சென்றதும் இந்த கொள்கலனுக்குள்ள மறைந்திருந்த இந்த இருவரையும் அதிகாரிகள் வந்து மலேசியா அரசாங்கத்திடம் ஒப்படைக்கின்ற பொழுது அந்த மலேசிய அரசாங்கம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இதன் காரணமாக அந்த கப்பலில் இருந்த அதிகாரிகள் என்ன செய்கிறது என்று தெரியாமல் இவர்களை ஏற்றிக்கொண்டு நிறைய நாடுகளை வந்து சுற்றி வந்திருக்கிறார்கள். சுற்றி வந்து இறுதியாக சீனாவில் வந்து அங்கு இவர்களை சீன அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறார்கள். சீன அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இவர்களை உடனடியாகவே கைது செய்து அவர்களை நாடு கடத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றது. சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னர் இப்படி நாடு கடத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுது இன்றைக்கு அதிகாரி அதாவது 24 பிப்ரவரி மாதம் அதிகாலை 5 அளவில் சீனாவில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக அவர்களை இலங்கை நாட்டுக்கு மறுபடியுமாகவே அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறாக இன்றைக்கு அதிகாலையில் இலங்கையை வந்தடைந்த இந்த இருவரையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்தே கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் வர்த்தகம் மற்றும் ஆட்கடத்தல் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று அவர்களை கைது செய்து கொழும்பு கிருளப்பன பகுதிக்கு வந்து அலுவலகத்துக்கு கொண்டு சென்று விசாரணைகளுக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இவர்கள் வந்து மலேசியாவுக்கு போறதுக்காண்டி போய் கடைசியில் அவர்கள் சீனாக்கான போய் அங்கே இருந்து ஒரு வருடம் கழித்து நாடு கடத்தி இங்கே வந்தும் சுதந்திரமாக வாழப்போறது கிடையாது. அவர்களை கைது செய்து மறுபடியுமாக விசாரணை கழித்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான சிக்கல்களை எல்லாம் நீங்களும் மாட்டப்படக்கூடாது என்றால் நிச்சயமாக தீர விசாரித்து சரியான வழிதானா இல்லையா என்றதை அறிந்து கொண்டு நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதைவிட நேற்றைய தினம் அதிகாலை ஒரு தரப்பினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சொன்னேன் இல்லையா, அவர்கள் வந்து வடபகுதியை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள். இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா போலியாக
தயாரிக்கப்பட்ட மோசடி முறையில் தயாரிக்கப்பட்ட கிரேக்க சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு செல்ல முயற்சித்த வேளையில் நேற்றைய தினம் அதிகாலை 4:35 மணி அளவில் அவர்கள் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அங்கிருந்து தோஹாவுக்கு செல்லக்கூடிய விமானத்தின் ஊடாக அங்கிருந்து அவர்கள் பயணம் செய்வது தான் அவர்களுடைய முதற்கட்ட நடவடிக்கையாக இருந்தது. இந்த நிலைமையில் அவர்களினுடைய விசா போலியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் இதுவரையும் கைது செய்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான சிக்கல்களில் தயவு செய்து யாரும் இனிமேலும் அகப்பட வேண்டாம். ஏனென்றால் இதெல்லாமே நிச்சயமாக சட்டத்துக்கு எதிரான பெரிய பெரிய குற்றச்செயல்களாக பார்க்கப்படும். ஆகவே உங்களுடைய எதிர்காலத்தில் போய் எதிர்காலத்தை நீங்கள் சிறையில் கழிக்காமல் அதற்கான சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயணிப்பது சிறந்தது. ஏனென்றால் வெளிநாடு செல்வதற்கான நிறையவே சட்ட ரீதியான வழிகள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை தேர்ந்தெடுத்து அதனூடாக நீங்கள் செல்வது சாலை சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.